போரின் பின்னர் தாயகத்தில் எண்ணிலடங்க உறவுகளின் வாழ்க்கை, கண்ணீரோடும் உள்ள நெருக்கடிகளின் மத்தியில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டே செல்கின்றன. அந்த வகையில் தாய் தந்தை இழந்த பின்பும் ஓர் சிறுவன் இரண்டு சகோதரர்களின் கல்விக்காக தன் கல்வியை இழந்து ஓர் சுமை தாங்கியாக தன்னை மாற்றி தையல் நிலையத்தின் மூலம் வரும் சிறுதொகை பணத்தொகையில் இவர்களின் வாழ்வு நகர்ந்தது. இதனை கண்ணுற்ற புதுமுறைப்பு விக்னேஸ்வரா அதிபர் திரு கண்ணபிரான் அவர்கள், தாயகத்தில் அல்லலுறும் உறவுகளுக்கு தோள் கொடுக்கும் டியூப் தமிழின் சேவை அறிந்து டியூப் தமிழிற்கு இச்சிறுவனை அடையாளம் காட்டிட டியூப் தமிழும் இச்சிறுவர்களுக்கு உதவிட முன்வந்தது. என்னுடைய பெயர் ஜாதர் சார். நான் தையல் பழகி கொண்டிருக்கிறேன். தையல் பழைய 8-ஆம் 15-ஆம் தேதியோடு கோர்ஸ் முடிஞ்சுது. இப்போ தங்கச்சி ஏஎல் படித்து கொண்டிருக்கேன், ஆர்ட்ஸ் படம் படிச்சுட்டுருக்கிறான். தம்பி 6ஆம் ஆண்டு படிச்சுட்டுருக்கிறேன். இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். அம்மாவும் அப்பாவும் இல்லை எங்களுக்கு. அம்மா கேன்சர் வந்து சேர்த்துட்டா. இப்போ நாங்கள் 3 பேர் தான் தனியாக இருக்கிறோம். வீட்டில் ஒருத்தரும் இல்லை. இப்போ தையல் பழகி கொண்டிருக்கேன். அதனால் உங்களால் ஏன்ற ஒரு வாழ்வாதார உதவிகள் தையல் பழகி கொண்டிருக்கோனே அந்த அதை கேட்டு உதவிகள் சேர்த்து தீர்மானிக்கிறேன். தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டேன். அந்த வகையில் டியூப் தமிழின் அபிமான நேயரான லண்டனில் வசிக்கும் காந்தன் ஜேஜே இச்சிறுவன் உட்பட 2 சகோதரர்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட உவகை கொண்டார். இதன் மூலம் காந்தன் ஜேஜே டியூப் தமிழின் ஊடாக முதற்கட்டமாக 50,000 பணத்தொகையை வழங்கி மாதாந்தம் சிறகுடைந்த பறவையாய் தவிக்கும் இச்சிறுவர்களின் வாழ்வுக்கு அன்புக்கரம் நீட்டுகின்றார். வணக்கம். நாங்கள் கிள்ளிச்சி பொண்ணு இருக்கிறோம். அம்மன் என்ற எனவே மாதாந்தம் இச்சிறுவர்களின் வாழ்வை பொறுப்பெடுத்து கொண்டார் லண்டனில் வசிக்கும் புலம்பியர் நேயரான காந்தன் ஜேஜி. எனவே தாயகத்தில் கண்ணீருடன் வாழ்வுக்கு போராடும் எமது உறவுகளின் துயர் துடைக்கும் உண்மை ஊடகமான டியூப் தமிழின் கண்ணோட்டம் தாயக தேசமெங்கும் பரவி அன்புக்கரமாய் அரவணைத்திட டியூப் தமிழின் சேவை மக்களுக்கு என்றென்றும் அரவணைப்பாயிருக்கும். தாயக தேசமெங்கும் கண்ணீருடன் வாழும் எமது அன்பான உறவுகளை இனங்கண்டு அவர்களின் உள்ள துயர்களை களைந்திட எமது டியூப் தமிழ் ஊடகம் என்றென்றும் புத்துணர்ச்சியுடனும் புது நெறியுடனும் ஊடக தர்மம் காக்கும் ஊடகமாக தாயக தேசமெங்கும் மிளந்திடும்.